சர்வ வல்லமையுள்ள பிதாவே, சர்வபூமிக்கு ஆண்டவரே, தர்மியான வெளிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாவே. அப்பா நீர் நல்லவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர், தம்மிடையில் வருகிற யாரையும் புறம்பை தள்ளாதவர். நம்பிக்கையோடுபடிய பாதப்படியில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தகுதி அல்ல, எங்களுடைய நீதி கந்தை என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் உம்முடைய கிருபையை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரியும், நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்களை கர்த்தர் அங்கீகரியும், நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை கர்த்தர் அங்கீகரியும். எங்களோடு கூட பேசும், எங்களுடைய காயங்களை கட்டும், எங்களை தேற்றும், எங்களை பலப்படுத்தும், வசனத்திலே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவிலே நிலைத்திருந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களை யாவருக்கும் கிருபை தாரும். முற்றுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எதிர் வல்லமைகள், சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். வரவேண்டிய மக்கள் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் ஏற்ற வழியில் கடந்து வர கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உற்சாக இதயத்தோடு நம் பாடல் வழிக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிறவர் அவர் பரலோக தகப்பன். இந்த காலை ஆராதனையிலும் நாம் கூடி அவரை ஆராதிக்கிறது அவர் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் நம் பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். 76வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே 76வது பாடல், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்தும நேசரை புகழ்ந்திடுவேன் என்று சேர்ந்து. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்ல. ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனம் இனிவை தீடாமல், மாயையில் மனம் இனிவை தீடாமல், நேசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசக்காயமதை எண்ணி வா. மாயையில் அமேன். மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை உற்சாகமாய் ஆமேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். மேலும் தோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தேன், பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தேன், இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தேன், இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆமேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமா அவர் நேசமது, எந்த போர்ப்பரன் சேவையின்
சோகமது அற்புதமாம் அவர் நேசமது எந்தன் போர்பரன் சேவையின் சோகமது பற்பல கிருபைகள் பகருகின்றான் பற்பல கிருபைகள் பகருகின்றார் ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே ஏழை கற்புடன் அவர் பணி ஆமென் ஆமென் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன் உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி நன்றி எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன் கானானின் கரை இதோ காண்கிறது எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றது கானானின் கரை இதோ காண்கிறது எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றது காலம் இனி இல்லை உணர்ந்து கொண்டேன் காலம் இனி இல்லை உணர்ந்து கொண்டேன் விரைவாக என் ஓட்டத்தை தொடர்வேன் விரைவாக ஒரு விசை கூட காலம் இனி இல்லை ஆமேன் காலம் இனி இல்லை உணர்ந்து கொண்டேன் காலம் இனி இல்லை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன் விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன் ஆமேன் ஆனந்த பாடல்கள் நன்றி நன்றி எந்தன் ஆற்புத நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பக்கமாய் ஆமென் பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே இந்த பாரதில் என்னை வெற்றி நன்றி இந்த பாரதில் என்னை வெற்றி அற்புதமாம் அவர் நேசம் அற்புதமாம் அவர் நேசமது எந்தன் போர்ப்பரன் சேவையன் சோகமது அற்புதமாம் அவர் நேசமது எந்தன் போர்ப்பரன் சேவையன் சோகமது பார்ப்பல கிருபைகள் பார்ப்பல கிருபைகள் பகருகிறான் இளை கற்புடன் அவர் பணி செய்திடவே இளை கற்புடன் அவர் பணி மேலோக நாடந்து நாமே மேலோக நாடந்தும் சொந்தமதே இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே ஆமேன் மேலோக நாடந்தன் சொந்தமதே இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நன்றி மாயையில் மனம் அன்றியப்பா நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன் நேசர்காயமதை ஒரு விசை கூட மாயையில் மனமினி மாயையில் மன வாலிப பிள்ளைங்களை கரங்களை தட்டி பாடுங்க ஆமேன் மாயையில் மனமினி வைத்திடாமல் நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன் நேசர்காயமதை கானானின் கரைதோ கானானின் கரைதோ காண்கிறதே எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றதே ஆமேன் கானானின் கரைதோ காண்கின்றதே எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றதே காலமினி இல்லை உணர்ந்து கொண்டேன் ஆமேன் காலமினி இல்லை உணர்ந்து கொண்டேன் விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன் விரைவாக என் ஓட்டத்தை காலமினி இல்லை காலமினி இல்லை குளோரி குளோரி காலமினி இல்லை உணர்ந்து கொண்டேன் விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன் விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் இந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த நாத்தும அலைச்சல்கள் யாவையுமே அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே மேய்ச்சல் எந்தனை மகிழ செய்தே என் மேய்ச்சலில் எந்தனை மாயையில் மனமினி மாயையில் மனமினி
ஆமென் மாயையில் எந்த மாயையிலும் ஆமென் நேசத்தாயம் அதை எண்ணி நன்றியப்பா 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 ஒரு விஷயம் கூட பாடுவோமே மாயையில் மனம் இனி வைத்து உணர்ந்து பாடுங்க ஆமென் மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நேசத்தாயம் அதை எண்ணி வாழ்ந்திடுவேன் நேசத்தாயம் அதை எண்ணி வாழ்ந்திடுவேன் காயமதை எண்ணி அல்ல கரங்களை தட்டி என்னை மீட்டையும் தேவாதி தேவனுடைய ஓ காயங்களை நம்பி காயங்களை எண்ணி அந்த அன்பை எண்ணி இனிய வாழ்க்கையை உணர்ந்து ஓட போகிறேன் சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை ஆமே நாட்டுக்குட்டியானவருக்கு மகிமை ஹாலேலூயா ஹாலேலூயா ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்த தேவனவர் ஹாலேலூயா இந்த அன்பு பேரன்பு அளவிட முடியாத அன்பு ஆழம் அகலம் அறியாத அன்பு ஹலேலூயா இந்த மனித ஞானத்தால் அறிவினால் அறிந்து கொள்ள முடியாத தேவ அன்பு என்னுடைய ஆத்துமாவை ஒவ்வொருடைய ஆத்துமாவை நரகாக்கினையிலிருந்து தப்புவித்த இயேசுவின் அன்பு ஹலேலூயா ஹலேலூயா மாயையில் மனம் இனி வைத்திடாமல் மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நேசர் காயமதை அன்றி ஆண்டவரே காலம் இனி இல்லை உணர்ந்து கொண்டே காலம் இனி இல்லை விரைவாக என் ஓட்டத்தை அன்றி விரைவாக என் ஓட்டத்தை தேவான்பினால் நிரப்பப்பட்டவன் சும்மா இருக்க முடியாதவன் அல்லேலூயா அல்லேலூயா தேவான்பினால் நிரப்பப்பட்டவன் அவன் வாழ்க்கையில் கிடைத்த ரட்சிப்பை வைத்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் ஒரு பாடலை நாம் விரைவாய் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் 47வது பாடல் தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி பாடல் வரிகளை உணர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம் கர்த்தருடைய மகிமை இந்த கூடாரத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா அன்பே அன்பே ஆறுயிர் ஊறவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் சேர்ந்து பாடும் 47வது பாடல் அவருடைய அன்பு மேலானது சேர்ந்து பாடும் கர்த்தர் நல்லவர் தேங்க்யூ லார்ட் உமக்கு நன்றி கரங்களை தட்டி அன்பே 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 ஆறுயிருறவே
ஒளியும் புல்லின் பூவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா இசைக்கவும் எளிதாமோ அறத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் ஆமே அறத்தில் இசைக்கவும் எளிதாமோ அதிகாரத்தில் பிடியிலிருந்த நம்மை அன்பின் கயிற்றால் இழுத்து கொண்டவர். அல்லேலூயா. அலைந்து திரிந்தோம் மந்தையில் சேராத ஆடுகளைப் போல. நம்மளுக்கு ஒரு நல்ல மந்தையில் சேர்த்து கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி சத்தியத்தின்படி நம்மை நடத்துகிறார். இது நம் நீதியினால் உண்டானதல்ல, இயேசுவின் அன்பினால் அலைலூயா கிருபையினால் உண்டானது. கர்த்தர் நல்லவர். 383வது பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. விரைவாய் 383வது பாடல். நிலையில்லா இம்மண்ணில் எனக்காய் விலையில்லா இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. சேர்ந்து ஒரு பழைய கருத்து ஆழமிக்க பாடல். வரிகளை உணர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். 3 பாடல்களை பாட வேண்டும் என்று ஒரு முறையின்படி பாடாமல் வாடல் பாடும்பொழுது அந்த வரிகளை உணர்ந்து எனக்காக என் தேவன் பலியானார் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று உணர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய அன்பு நம் உள்ளங்களை நிரப்பு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சேர்ந்த கரங்களை தட்டி நிலையில்லாத உலகில ஒன்றுக்கு உதவாத நமக்காக விலையில்லாத ரத்தம் சிந்தி நம்மை மீட்டவர் நம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். நிலையில்லா இம்மண்ணில் எனக்காய் விலையில்லா ரத்தம் சிந்தினார். நிலையில்லா இம்மண்ணில் எனக்காய் விலையில்லா ரத்தமும் சிந்தினாம். இன உலகில் பாவத்தில் அழிந்தேன் தூக்குவாரில்லையே கண்ணீர் சிந்தினேன். இன உலகில் பாவத்தில் அழிந்தேன் தூக்குவாரில்லையே கண்ணீர் சிந்தினேன். கண்ணீர் துடைத்தார் என்னை அணைத்தார் சந்தோஷமும் தந்தாம். கண்ணீர் துடைத்தார் சந்தோஷமும் தந்தார். நிலையில்லா இம்மண்ணில் எனக்காய் விலையில்லாம் ரத்தமும் சிந்தினார். நிலையில்லா இம்மண்ணில் எனக்காய் விலையில்லாம் ரத்தமும் சிந்தினார். அந்த பாடுகள் ஓரமாய் சகித்தார் பாவ நிவாரண பலியான. அந்த பாடுகள் கோரமாய் சகித்தார் பாவ நிவாரண பலியான. என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார். என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார்.
கோரமாய் சகித்தார் பாவனி வாரண பலியானார் அந்த பாடுகள் கோரமாய் சகித்தார் பாவனி வாரண பலியானார் என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார் என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் ஒரு விஷய கூட என்னை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆமே என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார் ஆமே நிலை இல்லா இம்மண்ணில் எனக்காய் தம்மி பாடுமா ஆமே நன்றி அந்த பாடுகள் அந்த பாடுகள் கோரமாய் நன்றி நன்றி பாவனி வாரண அலியானார் உணர்ந்து பாவனி வாரண பலியானார் என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார் என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தி என்னை என்னை நினைத்தார் தம்மை பரிசுத்தரே பரிசுத்தரே என்னை நினைத்தார் நன்றியப்பா 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 என்னை நினைத்தார் க்ளோரி 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 அந்த அன்பு நினைங்க அந்த அன்பு நினைங்க என்னை நினைத்து பரிசுத்த தேவன் என்ன நினைத்தார் சிலுவையிலே ஆணிகள் கடவப்பட்டவராய் உழுத நிலம் போல ஒப்பு கொடுத்த இயேசு பாவியாய் இருக்கையில் நான் அறிவுரை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே என்னை நினைத்தார் என்று எத்தனை பேர் அந்த அன்பில் சொல்றீங்க என்னை நினைத்தார் தம்மையே மறந்தார் தன்னுடைய மகிமையை மறந்தார் தன்னுடைய பிதாவின் குமாரன் என்ற மேன்மையை மறந்தார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பாவியாம் என்னை நினைத்தார் இரத்தம் சிந்தினார் ஹல்லேலூயா இந்த அன்பினால் மாத்திரம்தான் அந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்குன்னு எத்தனை பேர் கரங்களை வீட்டு சொல்ல முடியுங்க எனக்கு அது வேணும் இது ஒன்று என்ன சேர்த்தா சொல்கிறேன் தேவைகள் நிறைந்த உலகத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் வரி உண்டு என் தேவைகளை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கள் தான் நம் எண்ணங்கள் தேவைகள் ஜபங்கள் தரிசனங்கள் மாறுமானால் தேவ அன்பில் நடத்தப்படுகிறவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடத்தப்படுவான் நான் விசுவாசிக்கிறேன் அல்லேலூயா
இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றா தேவைகளோடு போய் தேவ சமூகத்தில் ஆராதிக்க கூடாது. என்னை நினைத்து தம்மை மறந்து எனக்காக இரத்தம் சிந்தி என் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தின தேவனை அன்பு செலுத்த ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆராதிப்போமானால் வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை ஒருவனும் கொள்ளையடித்து போக முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி எழும்பி நின்று நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதே அன்பில் அந்த உறவில் நம்ம ஆராதிப்போம். என் நேசர், என் மீட்பர், என் தகப்பன், ஹல்லேலூயா. என் மீது அன்பு செலுத்தின என் ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் உயர்த்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகமும் அதில் உள்ள யாவும் அழிந்து போகும். தேவனாகிய கர்த்தர் என் மேல வைத்த அன்பு சொல்ல முடியுமா உங்களுக்கு? என் மேல வைத்த அன்பு மாறாது. நான் பாவியா இருக்கையில அவருடைய நேசம் எனக்காக வந்தது. உலகம் பார்க்கல, உறவுகள் பார்க்கல, நம்பினோர்கள் பார்ப்பல, இருப்பேன்னு சொல்றவங்க இல்ல. கடைசி வரியந்தம் நடத்துகிற தேவன், நம்மை தூக்கி சுமக்கிற தேவன் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரு. ரெண்டு கரங்களையும் பரலோக ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி உம்மை நான் நேசிக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதாங்க கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. நான் உம்மை நேசிக்கிறாண்டவர், என்னை விட உங்களை நேசிக்கிறாண்டு, என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கலாம் உம்மை நேசிக்கிறேன், நீர் தந்த எல்லாவற்றையும் மேலும் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நேசம் என்னை நெருக்கி ஏவுவதாக ஆண்டவரே, உம்முடைய நேசம் என் உள்ளத்தை நிரப்புவதாக ஆண்டவரே. எனக்காக வாரடிகள் பட்ட என் இயேசுவிடத்தில் வந்து நிற்கிற, என் தகப்பனிடத்தில் வந்து நிற்கிற, அன்பு கூர்ந்து ஆராதிக்க வந்து நிற்கிற, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் மாறும் என்று சொன்ன என் சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் வந்து நிற்கிற, அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிற ஒரு சத்தம் எத்தனை காதுகளில் கேட்கிறது. இவைகளிலும் என் மீது அன்பு செலுத்துகிறாயா? நான் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளில் மேலே நீ என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறாயா? உனக்கு தந்த ஆசீர்வாதத்தின் மேலாக அன்பு செலுத்துகிறாயா? உன்னுடைய படிப்புக்கு மேலாக அன்பு செலுத்துகிறாயா? உன் வேலைகளுக்கு மேலாக என் மேல் அன்பு செலுத்துகிறாயா? உன் ஆஸ்திகளுக்கு மேலாக அன்பு செலுத்துகிறாயா? உன் துன்பத்தில் நீ இருக்கிறா, கண்ணீரோடு இருக்கிறா, உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? நான் உம்மை நேசிக்கிறேன். அதாங்க ஆராதனை. கண்ணீர் வடித்து கதறுவது விண்ணப்போ. தேவனிடத்தில் கண்ணீரோடு ஆராதிப்பது நேசிப்பதை வெளிப்படுத்துவது ஆராதனை. உடனே உதினிஷிகம் தலபாபாபா. அப்படியே கர்த்தரை துதிங்க, அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ அன்பினால் நிறைந்து உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. தேவ அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ உங்க சத்தம் உயர்த்திட்டப்பா. ஆள மகள மரியாத அன்பு, என் இயேசுவின் அன்பு, அந்த அன்பை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக பலியான என் இயேசுவின் அன்பு மேலானது உமை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒவ்வொரு இருதயம் ஆராதிக்கட்டும், ஒவ்வொரு இருதயம் மீட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் அன்பு உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. தம்முடைய குமாரனை நமக்கு பலியாக அனுப்பினார் என்றால் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவனவே, நீங்க ஸ்தோத்திர பலிகளை மாத்திர செலுத்துங்க, அவரை துதிக்க மாத்திர செய்வோம். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுவார். அம்மா இந்த விசுவாசம் எனக்குள்ள வரட்டும், இந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். என் தேவைகளை விட, என்னுடைய பலவீனங்களை விட நான் ஆராதிக்கிறேன். என்னை மீது அன்பு செலுத்துகிற இயேசு பெரியவ பெரியவ பெரியவ. குறைவானதை கண்டு ஏங்கி நிற்கிறாயோ, குறைவானதுக்காக கரம் நீட்டி நிற்கிறாயோ, வேண்டாம். நிறைவானதை நோக்கிப்பா, நிறைவானதை நோக்கிப்பா. அன்பு சகோதரா,
நிறைவானதை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிறைவானவர் ஆராதிக்கிற என் இயேசு நிறைவானவர். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உடைய அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகா பெரிய நிலையில்லாத அன்பு, ஆழமகலம் தெரியாத அன்பே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பாடுகளை பட்டி கோர சிலுவையை சுகன் சுமந்தி அடிகளை வாங்கினீர். அவமான சின்னமான சிலுவையை இந்த பாவியாம் எங்களுக்காக நீர் சுமந்தீரே. எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தீரே. எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஓ பாவ பலியாய் எங்களுக்காக பலியானீரே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆறுதல் செய்கிறவரே, ரணமான எல்லா இருதய காயங்களையும் தழும்புள்ள கரத்தினால் சுகமாக்குகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைந்து போய் வந்திருக்கிற இருதயங்களை என் தேவனாய கர்த்தருடைய அன்பு இப்பொழுது நிரப்புவதாக, என் தேவனுடைய கர்த்தருடைய அன்பு இப்பொழுது நிரப்புவதாக, சிலுவையிலே அன்பு கூர்ந்த இயேசுவின் அன்பு இப்பொழுது நிரப்புவதாக. காயம் கட்டுகிறவர், காயம் ஆற்றுகிறவர், காயம் கட்டி காயத்தை ஆற்றுகிறவர் என் இயேசு அன்பு நிறைந்தவர், என் இயேசு அன்பு நிறைந்தவர். அம்மா நீ கலங்காத, நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாயா, கர்த்தரை மகிமைப்படுத்துவாயா. அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறதை விட நீ வெளிப்படுத்து என் இயேசுவின் அன்பை, உன் கிரியைகளினால் வெளிப்படுத்து. ஆராதி ஆராதி உடாத, இயேசுவின் நாமத்தில் நீ தளர்ந்து போகாத, நீ சோர்ந்து விழாத. கர்த்தர் இன்னும் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் இன்னும் உன்னை நேசிக்கிறார். அன்பு சகோதரா, கர்த்தருடைய அன்பு குறைந்து போகல, கர்த்தருடைய அன்பு தணிந்து போகவே செய்யாது. ஹல்லேலூயா, உன் கண்ணீரை பார்க்கிறவ, உன் கவலையை மாற்றுகிறவ என் இயேசுவின் அன்பு பெரியது, என் இயேசுவின் அன்பு பெரியது, என் இயேசுவின் அன்பு பெரியது. இப்பொழுது உன்னை நோக்கி வருகிறது என் இயேசுவின் வார்த்தை, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, வெளிப்படுத்த. ஆமாண்டவரே, உம்மை மாத்திரமே நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? வெளியில் இருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தரை நோக்கி சொல்லு, நான் உம்மை மாத்திரமே நேசிக்கிறேன், நான் உம்மை மாத்திரமே நேசிக்கிறேன். அன்பு சகோதரி, அன்பு வாலிப தங்கச்சி, சொல்லுமா, சொல்லு. இயேசுவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்த அவருக்கு ஒரு நொடி போதும். உன்னை நேசிக்கிற நேசம்தான், உன்னை நேசிக்கிற நேசம்தான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டா, உன்னை வெட்கப்படுத்த மாட்டா. உனக்காக காத்திருக்கிற இயேசுவின் அன்பை நீ மறுதளித்து போவாத. அன்பு சகோதரி, காலம் நிறைவேறுகிற நாட்கள். அன்பு சகோதரி, திரும்ப இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உடரை ஹெந்திலி தினா சகத்தில் அப்பா ஆராதிப்போம், ஆராதிப்போம். அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க. எபினேஸ்வரவ, ஏலோயாவ, எல்சனாய் தேவனவ, யெகோவா ஷம்மாவ, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் மாறும். ஆராதிப்போம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் எல்சனாய் தேவனுக்கு ஆராதனை, எங்களை ஆட்கொண்ட தேவனுக்கு ஆராதனை. உடி தினா சிகந்தில தினபா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இது காணாது, இது போதாது, இவ்வளவுதான் தேவ அன்பா, இவ்வளவுதான் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறதா. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சம்போகமாயிருந்து நல்லவர் என்று சொல்வதல்ல, ஒன்றுமே இல்லாமல் இருந்தோ, ஏதுவில்லாத சூழ்நிலையில் நம்பிக்கையோடு என் இயேசு நல்லவர், என் இயேசு எனக்கு போதும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடக்கிற பலனை என் தேவன் உனக்கு தருவாரே. அவர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும், மகளே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் மனிதர் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரர் அல்ல. உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றுகிற காலம், உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற நேரம். ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்து, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு துளுதினி சகந்தல பாபா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்துவோம், இன்னும் அதிகமாய் கர்த்தரை ஆராதிங்க, இன்னும் அதிகமாய் கர்த்தரை உயர்த்துங்க. அநேக உதடுகள் துதிக்காமல் இருக்கிறத பார்க்கிற, அநேக உதடுகள் இன்னும் மௌனமாய் இருக்கிறத பார்க்கிற. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. உங்க இருதயம் துதிக்கட்டுமே, உங்க இருதயம் துதிக்கட்டும். இயேசுவின் அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, ஆழமகலம் அறியாத இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, என் மீது அன்பு கூர்ந்து
பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க இருதயத்தில் கரங்களை வைத்து என்னை பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று உண்மையாய் சொல்லுங்க என்ன பிரித்தெடுத்தி நான் பிறக்கு முன்னா உமக்கென்று ரெண்டு கரத்தையும் உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் நன்றியப்பா நன்றியப்பா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு நீங்க பாடுங்க எல்லா நாவுகளும் பாடட்டும் ஆமென் முழு பலத்தோடு அன்பு சேர்ந்து பாடுவோம் ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் க்ளோரி உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் ஆமென் உதவினீரே இதுவரையில் உதவினீரே எனக்கு இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆமென் முழு பலத்தோடு அன்பு அன்பு ஆமென் ஆராதனை ஆராதனை க்ளோரி 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 ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே ஆமென் நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆமென் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே ஆமென் தந்தி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நந்தி ஐயா சுகம் தந்தீரே சுந்தி ஐயா சுகம் தந்தீரே நந்தி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆமே முழு உள்ளத்தோடு நன்றி அப்பா நன்றி அப்பா நர கதா ஷிகா தாதா போன பாபா ஓ இதுவரை நடத்தின எபினேஷ இதுவரை நடத்தின எபினேஷ இனி நம்மை நடத்த போகிறா இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துகிற தேவனுக்கு ஆராதனை 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 ஆமென் உம்மை முழு உள்ளத்தோடு
நன்றி நன்றி முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அவருக்கு மகிமை ஆராதனை ஆராதனை உள்ள மகிழ்ந்து கர்த்தரை துதிங்க நன்றி அப்பா நன்றி நன்றி எபினேசரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏலோயி எங்களை காண்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் யெகோவா ரப்பா எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போல எங்களை நேசிக்க யாருண்டு உம்மை போல எங்களை அரவணைக்க யாருண்டு உம்மை போல எங்களை அறிந்து கொள்ள யாருண்டு உம்மை போல எங்களை நடத்த யாருண்டு சொல்லி சொல்லி கர்த்தரை துதிங்க ஒரு தேவ பல நம்மை நிரப்புகிறது ஒரு சக்கினா வல்லமை நம்மை நிரப்புகிறது ஓ பரத்திலிருந்து உண்டாகிற அனுகூலமான வாசல் உண்டாகிறது இப்பொழுது உட்ட ரகம் துலந்து நபபா தொடர்ந்து தொடர்ந்து உன்னை தொடர்கிற எல்லா பலவீனங்கள் தொடர்ந்து தொடர்கிற உன் சத்துருவின் கண்ணிகள் இப்பொழுது ஆராதனையின் மகிமை இயேசுவின் வல்லமை நிர்மூலமாகிக் கொண்டிருக்கிறது நிர்மூலமாக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு ரகத்தால் நபபா ஓ மூடி இருக்கிற வாசல்கள் இப்பொழுது எப்பதா திறப்பதாக இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை மகிழ விடாதபடி கட்டி வைத்திருக்கிற மன இறுக்கங்கள் சமாதானம் இல்லாதபடி வாழ்கிற குடும்பங்கள் இப்பொழுது சமாதான தாபரங்களில் தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் என் இயேசுவை நம்பினோ கைவிடப்படுவது இல்லை என் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மையாக மாறும் கரங்களை தட்டி என்னுடைய எல்லையை விரிவாக்குகிற தேவன் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க கர்த்தரை துதிங்க ரூக்க ரக்க தலசதர பாபா ஓரமல ரதர ஷெகனோ ரிகமல மன துர பாபா லகர ஹalleluya hallelujah hallelujah நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில பேதுருவை போல அன்பை ருசித்து மறுதலித்து போன அனுபவமாய் இருந்தாலும் வேதம் சொல்கிறது சேவல் மூன்று வேளை கூவும் பொழுது மறுதலித்தது உண்மைதான் இயேசு அவருடைய கண்கள் பேதுரு மேல் நோக்கமாய் இருந்தது பேதுரு அதை பார்த்தான் மனம் கசந்தான் இதான் ஆராதனைங்க ஒப்பு கொடுப்பது ஆராதனை அவன் மறுதலித்தான் மனங்கசந்தவனாய் மாறினான் அன்பு சகோதரி அன்பு வாலிபு தங்கச்சி என் அன்பு இயேசுவின் அன்பை விரதாவாக்குகிற கிருபையை இழந்த ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குமானால் உன்னை போல பரிதபிக்கப்பட்ட ஒருவள் ஒருத்தி ஒருவன் ஒரு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என் இயேசுவின் அன்பை பூரணமாய் பெற்றுக்கொண்டு தைரியமாய் ஓட துணிவோமானால் கர்த்தருடைய அன்பு சகலத்தையும் நன்மையாய் நம்முடைய வாழ்வில் தரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை தட்டி இயேசுவின் அன்புக்காக ஹல்லேலூயா அப்படியே நம் முழங்கால் படியிட்டு இயேசுவின் அன்பு ஆழமகலம் அறியாத அன்பு இன்னும் என் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிற இயேசு நம்மத்தில் உலாவிக்கொண்டே இருக்கிறார் கர்த்தர் நல்லவ கர்த்தர் நல்லவ எத்தனை பேருடைய அன்பு உணர்ந்து இருக்கிறீங்க எத்தனை பேருடைய அன்பினால் கர்த்தரை ஆராதித்தீங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஹாலேலூ பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ யுவன்பிற்கு உள்ள பாடட்டும் அன்னையிலும் அன்பு ஆமே அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் வீலாவில் விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் வீலாவில் நின்ற பெற்றோராயன் மாற்ற விலையாக இந்த நரே விலையே
அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே ரெண்டு கரம் உயர்த்தி விலையேறப்பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நமக்காக விலையேறப்பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே அவருடைய அன்பின் வழிபாடு என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாத என்னை நினைத்தார், தம்மை மறந்தார், சிலுவையில் இரத்தம் சிந்தினார். ஒவ்வொருவரும் இதை அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளிலும் பயணிப்போமானால் என் இயேசுவின் அன்பை பெற்ற பேதுரு மரண தருவாயில் என்ன சொன்ன தெரியுமா? இயேசுவை விட நன்மையன்மையானவன் அல்ல, என் தலைகளை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னானா? உடைய மனைவியை கண் முன்னாக சிலுவையில் அறையும் பொழுது கூட இயேசுவின் அன்பை பெற்றவன் தொடர்ந்து பயணித்தான். சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன காரியத்திற்காக இயேசுவின் அன்பை புறம் தள்ளின யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னும் நேசக்கரத்தினால் இரு கரம் விரித்து தம்முடைய அன்பின் கயிற்றினால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இருதய கதவை தட்டுகிற இயேசுவின் அன்பை நோக்கி பாருங்கள். ஒருவன் ஏற்றுக்கொண்டால் உட்பிரவேசிக்கிற இயேசுவின் அன்புமா? அவர் ஏக்கத்தோடு நிற்கிறார். வாலிப சகோதரி, உன் அவங்களை அவலங்களை வெளிச்சம் காட்டி போடுவதற்கு ஒரு நிமிடம் போதாது, ஒரு நிமிடம் போதாது. உன் மேலே உள்ள அன்புதான் இன்னும் கொஞ்சம் காலம். பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறாரே, இது நிர்விசாரமாய் நினைக்காது, நிர்விசாரமாய் நினைக்காது. இது தேவ அன்பு. கீழ்ப்படி, ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை துளிர்க்க செய்வார், உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதற்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களை போக்கடிக்காத கர்த்தருன நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சபைகள் லந்து நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறது. லந்து நாட்களை ஆதி அப்போஸ்தல காலத்து திருச்சபை அனுஷ்டித்ததாக வேதத்தில் இல்லை. ஆனால் நாட்களை நியமித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காகத்தான் என்ன செய்கிறான், நியமித்துக் கொள்கிறான். நாம் யாரையும் குறை சொல்வதில்லை. சிலர் அபிதமாக 40 நாட்கள் 41 நாட்கள் அவருடைய பாதப்படியில் அதிகமாக உட்கார்ந்து தியானிக்கிறார்கள். சில சபைகள் தினமும் தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் டெத், பரியல், ரெசரக்ஷன் தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் தேவபாதத்தில் அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம்,
உயிர்த்தெழுதலை குறித்து நிச்சயமாக தியானித்து தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு நாளில் கஞ்சி குடிக்காமல் உட்காந்து காணிக்க கொடுத்து அன்னைக்கு மட்டும் ஏழைக்கு உதவி செய்து அன்னைக்கு மட்டும் காணிக்கையை ஒழுங்காக கொடுத்து இல்லை அதுக்கப்புறம் வேறு மாதிரி மனுஷன் நம்ம மாறிடுவோம்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் ஆண்டவருடைய கஸ்திகளை நினைவு கூறுகிறவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு தெரியும், பலமுறை நாம் தியானித்திருப்போம். அதற்கு முந்திய சில சம்பவங்களை உங்களுக்கு சமய அவகாசம் பொறுத்து சிந்தித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதில் நமக்கு சில செய்திகள் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்வதற்கு முன்பதாக எரிகோ வழியாக கடந்து வந்தார். அதற்கு பிறகு பெத்தானியா அந்த வழியாக கடந்து வந்தார். நாம் பார்க்குறோம் எரிகோ இந்த ரூட்டு வந்து அப்படி தான். எரிகோவுக்கு வரும்போது சம்பவித்த சில சம்பவங்கள், வழியிலே அவர் பேசிக்கொண்ட சில காரியங்கள், அவற்றை இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், அதில் சில மனிதர்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர்களுக்குள் இருந்த விருப்பங்கள், அவர்களுக்குள் இருந்த வாஞ்சை, அவர்களுக்குள் இருந்த சில காரியங்களை நாம் தியானிப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி கருதுகிறேன். முதலாவது ஒரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 19:1-4 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 19:1-4 வரைக்கும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுரியவானுமாய் இருந்த சகேயோ எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இதை தொடர்ந்து நாங்கள் தியானிக்கப் போகிற எல்லா பகுதிகளையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். அதன் மூலம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக விளங்க எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சம்பவம் பல சந்தர்ப்பங்களிலே நாம் தியானித்திருக்கக்கூடும். பாருங்கள், அவனை குறித்து இரண்டு மிக முக்கியமான குறிப்புகள் இருக்கிறது. ஒன்று, அவன் ஆயக்காரர்களின் தலைவன், டேக்ஸ் கலெக்டர்ஸ். இப்போ நம்ம இருக்கு முனிசிபாலிட்டியில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, வீட்டு வரி கலெக்ட் பண்ணுறாங்க, நில வரி கலெக்ட் பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, சேல்ஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு புதுமையான வரி நம்முடைய தேசத்தில் வந்திருக்கிறது. இப்படி அந்த தேசத்தில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு தான் தேசத்தின் நிர்வாக காரியத்தை செய்ய முடியும். பாருங்கள், அந்த நாட்களிலும் சரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி தான் அவங்க என்ன செய்தாங்க, நிர்வாகத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா தேசத்திலும் இருந்தது. இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு. 100 ரூபாய் டேக்ஸுனா போய் 200 ரூபாய் கேட்பாங்க. இப்படி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க தங்களுடைய அங்கே பேர் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்காவில், தங்களுக்கு கட்டளையிட்டதை காட்டிலும் அதிகமாக வாங்குவாங்களாம். அதனால ஜனங்களெல்லாம் அவங்களை கண்டால் வெறுப்பாங்க, ஜனங்களுடைய வெறுப்புக்கு ஆளானார்கள். ஜனங்கள் அவர்களை பாவிகள் என்று சொல்லி தீர்த்தார்கள். வேதத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆயக்காரரோடும் பாவிகளோடும், ஆயக்காரரோடும் விபச்சாரிகளோடும், அவங்கள கம்பேர் பண்ணுறதெல்லாம் யாரோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, அவங்களோட தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவ்வளவு மோசமான ஆட்களாக வேதத்தில் அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலத்து ஜனங்கள் அபிதமாக சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஆயக்காரர்களுக்கு தலைவனாக இருந்த ஒரு சகையோ அவன் ஐஸ்வர்யவனாகவும் காணப்பட்டான். நிறையா துட்டு வாங்கினா என்னாகும், கோடி கோடியாக சம்பாதிச்சிருவான்ல, நிறையா சம்பாதிச்சிட்டான். அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ஹலலூயா, ஹலலூயா. என்ன ஆசை இருந்தது? இயேசு, இயேசுவை பார்க்க ஆசை இல்லை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும் ஆசை. ஹலலூயா, நல்ல ஆசை. அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள்ளே பல நாளாக ஒரு விருப்பம் இருக்குது. இயேசு இயேசு இயேசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, இயேசு எப்படிப்பட்டவர், ஹவு ஹீஸ், வாட் ஹீஸ், அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன தன்மைகள் நிறைந்தவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய வல்லமை பவர் என்ன, அவர் எப்படி இருப்பார், அவருடைய கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், ஹைட் வெயிட் எல்லாம் பார்க்க அவனுக்கு ஆசை. ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், யூ வாண்ட் டு சீ, யூ வாண்ட் டு நோ ஜீசஸ், அறிய விரும்பினான். நோ, ஹி வாண்ட் டு நோ அபவுட் ஜீசஸ், பார்த்து அறிய விரும்பினான். அதான் ரொம்ப முக்கியம். ஆனபடினால் என்ன செய்ய, ஒரு நாள் எரிகோவுக்கு ஆண்டவர் வரலாறுன்னு சொல்லி அறிஞ்சான். ரொம்ப வாஞ்சியாக ஓடிப்போனான்.
அவங்க உள்ள மனுஷன் நம்ம மாதிரி கொஞ்சம் வளர்ந்தவங்க எல்லாம் முன்னுக்கு போயிட்டு இருக்காங்க. இவனால முடியலை, துளி துளி பார்த்துருப்பாங்கள முடியலை, ஓடி போனான், குறுகுடுன்னு ஓடி போயிருக்கான். இந்த கூட்டத்துக்கு பின்னாடியே வந்தான், பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணான், முடியலை. இப்போ அவன் என்ன செய்துட்டான், அந்த எஃபர்ட்டை நினச்சி பாருங்கள். இவ்வளவு ஜனங்கள் இயேசுவை சுற்றி போயிட்டே இருக்கிறோம், ஒரு குள்ள மனுஷன் எங்கேருந்தோ ஓடி வரான், இயேசுவை பார்த்துடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறான், கூட்டத்துக்குள்ளெல்லாம் தலையை விட்டு பார்க்குறான். நோ 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 பாசிபிலிட்டிஸ். உடனே என்ன செய்கிறான், அந்த கூட்டத்தை கடந்து அவன் முன்னே ஓடி வழியிலிருந்து ஒரு காட்டத்தி மரத்தில் போய் அவனுக்கு கால் ஆளுக்குள்ளே கட்ட கால் தான், ஆனால் நம்ம விட ஃபாஸ்ட்டாக வயிறுச்சுட்டான், ஓடி போய் அந்த மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். உட்காந்துட்டு இயேசு எப்படிப்பட்ட உறவு என்று பார்க்கும்படியாக மேலே உட்காந்துட்டுருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், முக்காலத்திற்கு உரியவர். அவர் அந்த இடத்துல வரும்போது எல்லோருக்கும் பார்வையும் ரோட்டில் இருக்குது, எல்லாரும் ஆண்டவரை சுற்றி இருக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவரையும் கவனித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்தோடனே இவன் இமிடியட்லி ரைஸ் இஸ் ஹெட், சகையோ இறங்கி வா. எந்த மனிதன் இயேசுவை அறிய மாஞ்சிக்கிறானோ அவனை இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சர்ச்சுக்கு போகிறோம், அநேகர் மயலை வாசிக்கிறோம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி எழுதி கொள்கிறோம். ஆனால் இயேசுவை அனுதினம் வாழ்க்கையிலே காணும் மாஞ்சை அநேகருக்கு இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறியும் மாஞ்சை அநேகருக்குள்ள இல்லை. புரியுதா உங்களுக்கு? வி ஆல் ஆர் கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் ப்ரவுட்லி சே வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் சேவ்டு பீப்புள். இயேசு எனக்கு கொஞ்ச நாளில் வரப்போறார், நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம். இப்படி இந்த நம்பிக்கை உள்ள நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோமா, அறிய முற்படுகிறோமா, அறியும் வாஞ்சே நமக்குள்ள இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் ஜெபிக்கிறோமே, இயேசுவை காணும் வாஞ்சியோடு கூட ஜெபிக்கிறோமா, இயேசுவின் சத்தத்தை கேட்கும் வாஞ்சியோடு கூட ஜெபிக்கிறோமா, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்க விதத்திலே வேதத்தை நாம் தியானிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோம், முடிஞ்சால் பிரைஸ் எல்லாம் வாங்குவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யோவான் 5:39 வாக்கியம், யோவான் 5:39. ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது வேத வசனம் தான். நீ வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்திலும் இயேசுவை தேடணும், ஒவ்வொரு வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பண்பை நீ ஆராய்ந்து பார்க்கணும், ஒவ்வொரு வசனத்திலும் இயேசுவின் அன்பை நீ ஆராய்ந்து பார்க்கணும், ஒவ்வொரு வசனத்திலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் எனக்கு காண்பிக்கிறதா என்று சொல்லி நீ சிந்திக்கணும். அப்படி இருந்தால் தான் நீ இயேசுவை முழுமையாக காண முடியும், முழுமையாக அறிய முடியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எண்ணப்படுகிறார்கள், ஆனால் இயேசுவை முழுமையாக கண்டதில்லை, அறிந்ததில்லை. அறிய வாஞ்சையும் இல்லை. ஆராதனைக்கு போகணும், நான் கிறிஸ்டியன், தட்ஸ் வை ஹாவ் டு கோ டு தி சர்ச் எவ்ரி வீக், சர்ச்சுக்கு போகணும். அஸ் எ கிறிஸ்டியன் ஐ ஹாவ் டு ரீட் தி பைபிள் எவ்ரி டே, ஓகே ஐ ஹாவ் டு ரீட் தி பைபிள், நான் பைபிள் வாசிக்கணும். அஸ் எ கிறிஸ்டியன் ஐ ஹாவ் டு ப்ரே, ஆமாம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஜபிக்கணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜபத்தின் வாயிலாக, அந்த வேத வசனத்தின் வாயிலாக, அந்த ஆராதனையின் வாயிலாக இயேசுவை காணும் மாஞ்சை அநேகருக்குள்ள இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய முழுமையான அறிவு அடையும்படியான வாஞ்சை அநேகருக்குள்ள இல்லை. சரியா சொல்லப்போனால் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, ஆனால் கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷன் ஆயக்காரர்களுடைய தலைவன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், தூற்றப்பட்டவன், பாவி என்று சொல்லி தீர்க்கப்பட்டவன், ஐஸ்வர்யவான், அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வாஞ்சி இருந்துகிட்டே இருக்குது இயேசுவை பார்க்கணும். அவரை பார்த்தா மட்டும் போதாது, ஜஸ்ட் டு சீ கிடையாது, ஹவு ஹீஸ்ங்கிறத அறியணும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் அறியணும். அந்த ஒரு வாஞ்சை,
சரி ஒரு குள்ள மனுஷன் கூட்டத்துக்கு நேராக போகிறான், முடியாது முடியாது, 100 பேர் சுற்றி போகிறாங்க, அவரை நம்மளால் பார்க்கவே முடியாது, அவன் திரும்பி வீட்டுக்கு போகல. நம்ம என்ன செய்வோம், வயிற்ற வலிச்சு ஆராதனைக்கு போக மாட்டோம், ஆராதனைக்கு போய் பசி வந்துட்டுனா பாதியிலே எழும்பி வீட்டுக்கு போயிடுவோம்ல. ஜெபம் பண்ணவே முடியலை பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசிக்க திறந்துட்டா எங்களுக்கு தூக்கம் தான் வருது பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ரிக்வஸ்ட் வருது, ஒருவேளை அப்படி யாராவது சொல்லியிருந்தா நீ வருத்தப்படாதீங்க, நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா. சிலருக்கு பைபிள் படித்தா தூக்கம் வருமா, சிலருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தா தான் தூக்கம் வரும் இல்லை, அப்படி பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஒரு எஃபர்ட் எடுக்கிறான், அவரை பார்க்கும் மாஞ்சியம் அவனுக்குள் இருக்கிறது, காணும் மாஞ்சியம் இருக்கிறது, எப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய அறையும் மாஞ்சியம் இருக்கிறது. அந்த மாஞ்சியோட அவன் சும்மா இருக்கல, ஐ காண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரல, வந்திருக்கலாம் வரல, இஸ் டேக்கிங் சம் எஃபர்ட். எல்லாருக்கும் முன்னாடி ஓடி அந்த குட்ட மனுஷன் ஒரு மரத்தில் ஏறுறது சாதாரண விஷயம் இல்லை, ஆனால் ஏறி உட்காந்துக்கிட்டான். ஜஸ்ட் டு சீ, ஜஸ்ட் டு நோ ஹவு ஹீஸ். பாருங்க, அந்த இடத்துல வந்தோடனே ஆண்டவர் அறிகிறார், கூட்டத்தில் இருந்து யாருக்கும் தெரியல, அந்த ஒரு குள்ள சகையும் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருந்தே யாருக்குமே தெரியல. ஆனால் ஹீ நோஸ், உண்மையாக சொல்கிறேன், அவர் தேடுகிறவர்களுக்கு தென்படுகிற தேவன், தம்மை தேடுகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன். நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், நிறைய பேர் வேதம் வாசிக்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவரை தேடும் வாஞ்சை இல்லை. அது என்னையா, நாங்கள் பாடுறோம் ஆடுறோம் கைத்தட்டுறோம் உண்மைதான், அது எல்லாம் நடக்குதுங்க, ஆனால் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கும் ஆஞ்சை இல்லை, ஒவ்வொரு நாளும் காணும் ஆஞ்சை இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து இன்னும் அறியும் ஆஞ்சை இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட அவருடைய வார்த்தைகளை கேட்கும் ஆஞ்சை இல்லை, ஆனால் ஆராதனைக்கு போவோம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த மனுஷன மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து அதிகம் அதிகமாக அறியணும். ஒரு ஒரு சகோதரி திருமணமாகி அடுத்த நாள் கேட்பாங்க, புருஷன் எப்படி, நல்லவர்னு நினைக்கிறேன். இனி சில நாட்கள் கழிச்சு கேட்பாங்க, அவர் எப்படி, அன்புள்ளவர் போல தெரியுது. இன்னு சில நாள் கழிச்சு அம்மா கேட்பாங்க, எப்படி பாவம் மனைவி, புருஷன் எப்படி சொல்லு, உன்ன சொல்லுவாங்க, நல்ல வசதியெல்லாம் இருக்கு போல் இருக்கு, ஆனால் ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஆண்டுகளை பண்ணுன்னே, என் புருஷன் நல்ல வசதி உள்ளவர், என் புருஷன் ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப நல்லவர், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. முந்தி நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படி யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படி தெரியுதுன்னு சொல்லுவாங்க, இப்போ கன்ஃபார்ம்டாக சொல்லுவாங்க. ஹவ், அந்த கோல்ஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்க இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக புரிந்து என் புருஷனை அறிந்து கொள்கிறார்கள். அதே போல தான் புருஷனும், உன் மனைவி எப்படி, அழகாக இருக்கா, அழகாக இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நல்லவளா தெரியல, நீ தானே வந்திருக்காங்க, போ போ பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஏன்னா சில ஆண்டுகள் கழித்து உன் மனைவி எப்படி, தங்கங்க அப்படி, ஏனென்றால் அதிகம் அதிகமாக அறிகிறோம், ஒவ்வொரு நாளும் அறிகிறோம், அறிய 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 நமக்கு இன்னும் அதிகமாக அவர்களை கூடிய நாலேஜ் வருகிறது. ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம், நாம் கர்த்தரை குறித்து அதிகம் அதிகமான அறிவுள்ளவர்களாக, கர்த்தரை குறித்த நாலேஜ் உள்ளவர்களாக, கர்த்தரை குறித்து முழுவதுமாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், எத்தனை பேருக்கு முழுமையாக இயேசுவை குறித்து சொல்ல முடியும், சிந்திச்சு பார்க்க. இப்போ அந்த மனிதனுக்குள்ள இருந்த வாஞ்சை இயேசுவை காணும் வாஞ்சை. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம், நான் அவனுடைய மற்ற கருத்துக்களுக்குள்ளே போகல, ஒவ்வொரு நாளும் இயேசுவை தரிசிக்கும் வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்முடைய ஜபத்தின் மூலமாக, வேத வசனம் வாசிப்பின் மூலமாக, பாருங்கள் வசனத்தை கேட்கறது மூலமாக, சிந்திக்கிறது மூலமாக, நாம் ஆண்டவருடைய அன்பிலே அதிகமாய் வளரணும், ஆண்டவரை குறித்து அதிகமாய் அறிய வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதனை நான் காண்பிக்க விரும்புகிறேன், மார்க்கு 10 46 47 வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், அவரும்
இறங்கும் இது ஒரு ஜெப சம்பவம். அதே எரிகோ தான். எரிகோவில் வரும்போது தான் சகையு அவரை பார்க்க வகை தேடுகிறான். எரிகோவை விட்டு அவர் புறப்பட்டு போகும்போது வழியருகில் ஒரு மனுஷன் இருக்கிறான், குருடன். நல்லா கவனிங்க, நாம் வந்து சில விஷயங்களை அறிய முற்படுவதில்லை. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அந்த நாலேஜ் இருக்காது, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். காலையில் எழுப்பணும், சாப்பிடணும், தூங்கணும், பழையபடி எழுப்பணும், சாப்பிடணும், தூங்கணும். ஆமாம், அது இல்லைன்னா மட்டும்தான் என்ன செய்வோம், இது பண்ணுவோம். ஆனால் இவன், இந்த மனுஷனை பாருங்கள், அவன் கண் தெரியாதவன், இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறான். ஆச்சரியமாக இருக்குது. அவர் பிச்சைக்காரங்க, ஹி வாஸ் நாட் எ ஸ்காலர், ஹி இஸ் ஹேவிங் நோ கான்டாக்ட் வித் ஸ்காலர்ஸ். ஒரு ஓட்ட ஒரு பிச்சைக்காரன், ஆனால் ஹி இஸ் ஹேவிங் சம் நாலெட்ஜ் அபவுட் ஜீசஸ். ஆச்சரியப்பட்டு போனேன். அவருக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கி இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இயேசு எப்படிப்பட்டவர், ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர், வியாதியஸ்தர்களை சொத்தப்படுத்துகிறவர், குஷ்ரோகிகளை சுகமாக்குகிறவர், குடல்களை பார்வையடைய பண்ணுகிறவர், ஏன்னா கைகளை கால்களை செவியை எல்லாம் குணமாக்குகிறவர், அவர் ரட்சகர், அவர் மேசியா, பல செய்திகள் அவனுடைய காதில் வந்திருக்கு. அவன் கண்ணு குருடாக இருந்தாலும் அவன் கேட்குறதுல ஜாக்கிரதையாக இருந்தான். சிலருக்கு கண்ணும் செயல்படாது, செவியும் செயல்படாது. விசுவாசிகள் அநேகர் அப்படித்தான் இருப்பாங்க. இப்போ நம்ம கரடியாக பேசி கொண்டு இருக்கும்போது, கரடியாக கற்று கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனை, இன்றைக்கி டாபிக் தொடங்கினது லேட்டாக, எத்தனை மணிக்கு முடிப்பார், போய் மட்டன் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிரசங்கியார் நினைப்பார், கீழே நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கீழே நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கீழே நம்முடைய செய்தி உள்ளே போகுதுன்னு நினச்சா அங்கே போகவே போகாது. ஆனால் பர்திமேயும் அவன் ரோட்டோரத்தில் ஒரு குருடனாக இருந்த பிற்பாடும் செவித்திறனை பயன்படுத்தி இயேசுவை குறித்து அதிகமாக அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. சொல்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு படித்தா தூக்கம் வருது. இங்கே படிக்க வேண்டாம், கேளுங்களாம், சின்சியராக கேளுங்க. நம்ம உபதேசங்களை சின்சியராக கேட்டிருந்தோம்னா நம்ம எப்படி மாறியிருப்போம்ல? நான் சிலரை யோசித்து பார்ப்பேன். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முந்தி சண்டை போடுறவாங்க, கோபப்படுவாங்க, அடிப்பாங்க, காயப்படுத்துவாங்க, இல்லையா, மற்றவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, கோல் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானம் சார்ந்துட்டோம், சபையில் சேர்ந்துட்டோம். இப்போ பழையபடியும் கோவப்படுவாங்க, பழையபடியும் சண்டை போடுவாங்க, பழையபடியும் அடிப்பாங்க, யாரையோ காயப்படுத்துவாங்க, யாரையோ குற்றப்படுத்துவாங்க, யாரையோ இது பண்ணுவாங்க, அண்ணன் தம்பி தகராறு இருக்கும், அம்மா பிள்ளை தங்கறாரு, ஐயோ போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களை பார்த்து ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், நனைந்த பாவிகள் அப்படின்னு எழுதியிருந்தார் ஒருவர். முந்தி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முந்தின வாழ்க்கையில் அவங்க பாவிகளாக இருந்தாங்க, இப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு அதை தொடர்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்க பைபிளை வாசிக்கிறதும் இல்லை, பைபிளை கேட்கறதும் இல்லை. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வேத வசனம் செல்லும் போதுதான் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு அநேகர் கேட்பதற்கு தீவிரிக்கிறது இல்லை. ஒரு மாசத்துக்கு அல்லது ஒரு வாரத்திற்கு நம்ம சர்ச்சில் எத்தனை பிரசங்கம் பண்ணப்படுகிறது? நமக்கு சண்டே மட்டும்தான் நம்ம வரும், அதான் நமக்கு முடிகிறது. வந்தாலும் அதிலும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளாவது ஆப்சென்ட் ஆயிடுவோம். ஏதோ ஒரு காரணம், சோமில்லை, அட்லீஸ்ட் சோமில்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இல்லை தாமதமாக வருவோம், இல்லை பிரசங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் வருவோம், இல்லை பிரசங்கத்துக்கு முன்னாடி வருவோம், இல்லை ஏதோ பாதி டைமில் வருவோம். வந்தாலும் நம்முடைய சிந்தனை அதுக்குள்ளே போகவே போகாது. நான் கேட்குறேன், அவன் குருடன், ஒரு பிச்சைக்காரன், அவனிடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் சொல்லியிருப்பான் அவ்வளவு ஜாக்கிரதையா? பட் அவனுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை, இயேசுவை குறித்து அறையும் வாஞ்சை யாராவது சொல்ல மாட்டாங்களா? யாரோ ஒருவர் முதல்ல சொல்லியிருப்பாங்களே, பர்திமேயோ பக்கத்து ஊரில் இயேசு அற்புதம் செய்துட்டுருக்கிறார். உடனே இவன் கேட்டிருப்பான், யாருடா இயேசு, அவர் நசரேயனா அப்படி சொல்கிறாங்க, எந்த ஊர்லேருந்து வந்தார், நாசரேயத்துலேருந்து, அதுக்கு மேலே என்னடா சொல்லு, எனக்கு தெரியலை, யார்ட்டையோ கேட்டுவா, எனக்கு அறியணும்.
இல்லையா? யாரோ கேட்டு வந்து அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லி 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 இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றான். என்ன வர்றான்? நான் பிறவியிலே குருடனாக இருக்கிறேன், என்னை குணமாக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இயேசுவை குறித்து அறியமாய் அறிய 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 தான் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இயேசு என்று சொல்லக்கூடிய விசுவாசம் உனக்குள்ள உண்டாகும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பிரச்சனைக்கு தீர்வுக்கு இங்கு உங்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை யார் தீப்பா? போலீஸ் ஸ்டேஷனா? இந்த பிரச்சனையை யார் தீர்ப்பா? வக்கீல்களா? இந்த பிரச்சனையை யார் தீர்க்க முடியும்? மனுஷர்களா? இந்த பிரச்சனையை எங்கே கொண்டு போய் சால்வ் பண்ணலாம்? பாஸ்டர் ஆலோசனை கொடுப்பாரா? இல்லைங்க, இயேசு 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 கிறிஸ்துவை நீ அதிகமாக அறியும் போது அவருக்கு மேலே அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒரு ஃபுல் ஃபெய்த் வந்துடும். 100% ஃபெய்த் வந்துடும். இப்போ வர்திமேவுக்குள்ள அவன் இயேசுவை குறித்து அறிந்து 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 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்து இப்போ அவனுக்குள்ளே ஒரு 100% ஃபெய்த் வந்துட்டு. இப்போ யாரோ வந்து சொல்கிறாங்க, ஏ பரதிமையு, நம்ம பேசிக்கிட்டோம்ல, அந்த இயேசு அந்த வழியாக வர்றார், இயேசு வழியாக வர்றார் அப்படின்னோடனே இயேசு அங்கே இந்த பக்கம் தான் வந்துட்டு இருப்பார். வர்றதுக்கு முந்தைய அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கிரைம். தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும், இயேசுவை தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க இயேசுவும் சில ஜனங்களும் சீஷர்களும் அந்த இடத்துல வரும்போது இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எல்லாருக்கும். உடனே சம்படி ஆஸ்கிரீம் ஸ்டாப் நான் சென்ஸ் நிறுத்துறா. அவன் நிறுத்தினானா? முன்னிலும் அதிகமாய் ஹை எஃபர்ட் கொடுக்குறாங்க. முந்தி கூப்பிட்டான், இப்போ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நல்லா கவனி, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிற பதில் இல்லாதது போல் இருக்கிறது. உடனே என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் பதில் தரமாட்டார் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் இங்கே பார், பரதிமேயு நான் ஸ்டாப்பாக ஜபிக்கிறான். ஹீஸ் காலிங் தி லார்ட், ஓ ஜீசஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துறான். யாரோ அலட்டுறாங்க, அவன் நிற்கவே இல்லை. தொடர்ந்து அவன் கதறிக்கொண்டே இருக்கிறான். அவன் நமக்கு தெரியும் அவனுடைய கதறதுக்கு காரணம் என்ன, ஏன் அவன் அப்படி கூப்பிட்டான் தொடர்ந்து சொல்லுங்க, என்ன வாட்ஸ் ரீசன்? அவர் மேலே அவ்வளவு விசுவாசம், நெசசிட்டி அப்படிங்கிறது அவன் பார்வையடைய வேண்டும், உண்மைதான். ஆனால் அவர் மேலே விசுவாசம் என்னன்னா அவரை கூப்பிடுவானா? 100% ஃபெய்த். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்துக்கு மேலே 100 மடங்கு விசுவாசம் உள்ளவர்கள், அப்பழுக்கற்ற விசுவாசம். இது எப்படி ஆகும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை நமக்கு வரக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் தடுமாறுறதுக்கு காரணமே, ஜெபிக்க முடியலை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே, எனக்கு இது நடக்குமோ நடக்காதோ தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே என்ன? ஃபுல் ஃபெய்த் உள்ள, முழுமையான நம்பிக்கை இல்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அநேகருக்குள்ளே இல்லை. ஆனபடியினாலே தான் சில வேலைகளை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். நம்முடைய கர்த்தர் அவருடைய தன்மை மாறாதது. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிறவர். அப்படியானால் நீ கூப்பிடும்போது நீ தேவனுடைய பிள்ளை, நீ கூப்பிட்டு அவர் இறங்குவாரா இல்லையா? இறங்குவார். உனக்குள்ள விசுவாசம் இல்லாதபடியினால் நீங்கள் கேட்டும் அதை பெறாமல் இருக்கிறீர்கள். விசுவாசம் இல்லாதபடியினால் கேட்டும் அதை உங்களுக்கு சித்தியாமல் போகிறது. முழுமையான விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லாதபடியினால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு வாட்ச் வேணும், கர்த்தர் எனக்கு வாட்ச் தருவார் என்று சொல்லி நம்புவது என்னுடைய ஃபெய்த். 2 நாள் பார்க்குறேன், 3 நாள் பார்க்குறேன், யாரும் தரல. இப்போ நானே என்ன செய்கிறேன், எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், கேட்குறது தப்பா? தப்பு இல்லை. இப்போ யார்கிட்ட கேட்குறேன்? ஒய் ஒரு 3 நாள் ஆண்டவரை நோக்கி கேட்டேன், ஆண்டவரை எனக்கு ஒரு வாட்ச் வேணும். பதிலே இல்லை. நான் நினைக்கிற நேரத்தில் எனக்கு பதில் கிடைக்கல. அதாங்க முக்கியம், நான் நினைக்கிற நேரத்தில் பதில் கிடைக்கல, நான் நினைக்கிற விதத்தில் எனக்கு பதில் கிடைக்கல. பட் ஹீ இஸ் பிளானிங் டு ரிப்ளை. அவர் அவருக்கு வேலையில் அவர் விரும்புகிறவனமாய் நமக்கு பதிலை தருவார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லாததுனால வேர் அப்ரோச்சிங் பீப்புள், ப்ளீஸ் கிவ் மீ ஒன் வாட்ச். இப்படி தான் விசுவாசிகள் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்க நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த ஃபுல்லஸ்ட் ஃபெய்த் நமக்குள்ளே இருக்கிறதில்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரதிமேவுக்குள்ளே அவன் யாரோ வழியிலிருந்து ஒரு பிச்சைக்காரன், அவன் சகையோ ஒரு ஆயக்காரன் தலைவன், அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாஞ்சை இருந்தது. இப்போ இவனுக்கு பரதிமேவுக்குள்ளே என்ன இருந்தது பாருங்கள், எப்படியாவது
என சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லக்கூடிய முழுமையான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அப்போ விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நமக்குள்ள இவ்விதமான காரியங்கள் வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். மத்தேயோ 20:20 அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரு பேரில் ஒருவரை அவர் சீஷர்களை தனியாக அழைத்து சொல்லுகிறார். இப்போ நம்ம எருசலேமுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே என்ன சம்பவிக்க போகுது? அங்கே பிரதான ஆசாரியரிடத்திலும் ஏதபாரரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் மனுஷகுமாரன். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புரசாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறாரு. உடனே செபதேயுவின் குமாரனுடைய தாயார் அங்கே வர்றா, யோவான் யாக்கோபுடைய தாய் அங்கே வர்றா. உடனே வாங்க மக்கான்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு ஆண்டவர்கிட்ட ஸ்பெஷலாக வர்றா. வந்து நீங்கள் சொல்கிறா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருந்தார். அந்த அம்மாவுக்கு அது காதில் விழவே இல்லை. இவன் ரெண்டு பேருக்கும் அது உள்ளே போகவே இல்லை. நம்ம பிரசங்கம் கேட்டால் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லையா? அவருக்கு உள்ளே போகவே இல்லை. அது நம்மனா எல்லாரும் இல்லை சிலர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு பாடு மரணத்தை குறித்து அங்கே தெரிவித்து கொண்டிருக்கிறார். அந்த ரெண்டு பேருக்கும் அதுக்கு கான்சென்ட்ரேட்டடாக உள்ளே போகலை. சரி, அவங்க அம்மா வந்தாங்க, அவங்க கூட்டு போகிறாங்க. ஆண்டவரே ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? நீர் ராஜ்யத்தில் வருவீர். அந்த நாட்களில் யூதர்களுக்கு ஒரு சிந்தனை இருந்தது. என்ன சிந்தனை அப்படின்னா, இயேசு மேசியாக வந்துவிட்டார். அது அடுத்த வாரம் செய்தியில் கூடுதலாக பேசலான்னு நினைக்கிறேன். இயேசு மேசியாக வந்துவிட்டார். மேசியா நமக்கு என்ன செய்வார்? ஒரு நாட்டை கொடுப்பார், நாட்டை உண்டாக்குவார். அவர் ராஜாவாக இருப்பார். அவர் ராஜாவாக ஆயிட்டார்னா என் பையன் வலது பக்கம் ஒரு வயசு மேலே, இன்னொரு பையன் இடது பக்கம் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை அந்த தாய்க்கு இருந்தது. உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கா என் பையன் கலெக்டர் ஆகணும்? நீ விளங்க மாட்டே, நீ படிக்க மாட்டே, நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ தோத்துருவே இந்த வருஷம். ஆமாம் அப்படின்னு சொல்லி சபிக்கிற அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்காது. அது அப்படி சபிக்காதீங்க. சிலர் அப்படி திட்டு வைக்க பார்த்தீங்களா, அப்புறம் அப்படியே ஆகிடும். நீ நல்லா வருவேன், நீ கலெக்டர் ஆவே, நீ நல்லா படி, நல்லா வரலாம் அப்படி சொன்னால் அவன் நல்லா ஆயிடுவான். வார்த்தையில் அவ்வளவு விளைவுகள் இருக்கிறது. இவளுக்கு வாஞ்சியே பாருங்க, அவளுக்கு எழுத்தறிவே இருக்காது, பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டான். ஆனால் அவன் ரெண்டு பிள்ளைகளும் எங்கே ஆகணுமா? இயேசுக்கு வலது பக்கம் உணர்ந்தேன், இடது பக்கம் உணர்ந்தேன், அவனுடைய ராஜ்யத்தில் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஞ்சை. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுடைய வாஞ்சை விதமாக இருக்கிறது. என் பிள்ளைகள் இயேசுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கணும், அந்த வாஞ்சை இருக்குதா? என் பையன் படிக்கணும், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், நல்ல பையனாக இருக்கணும், ஒரு பொண்ணு கட்டி வைக்கணும், அவ்வளோதான் நம்ம கடமை முடிஞ்சு. என் பொண்ணு நல்ல பிள்ளையாக இருக்கணும் இல்லையா? ஏதோ படித்து இப்போ ஐடி அது இதுன்னு சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், கொஞ்சம் காசு சம்பாதிச்சுனா கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், முடிஞ்சு கடமை. இப்படி நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அவள் என்ன நினைக்கிறான், அவள் என்ன நினைக்கிறான், என் ரெண்டு பையங்களில் ஒருவன் இயேசுக்கு வலது பக்கம் இருக்கணும், ஒருவன் இயேசுக்கு இடது பக்கம் இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக வரப்போகிறார். ஒரு நாள் மேசியா ரோமர்கள்டிருந்து விடுதலையை வாங்கிடுவார். விடுதலையை வாங்கி அவர் தேவ ராஜ்யத்தை கட்டப்போகிறார். அப்படி உண்டாக்கும் போது அந்த ராஜ்யத்தில் இல்லை, அவங்க சிந்தனை யூதருடைய சிந்தனை அன்றைக்கி அப்படி அல்ல. சரித்திரங்களில் போய் பார்த்தா தெரியும். பண்ண பாருங்க, இப்போ ரோமர்கள் கையிலிருந்து அவர் விடுதலையை பெற்றுக்கொண்டு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார் நம்முடைய மேசியா. அப்போ ஆகிட்டார்னா நம்ம பசங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கணும். என்னைக்காவது இயேசுவே உங்கள் வலது பக்கம் ஒரு பையனும் இடது பக்கம் ஒரு பையனும் இருக்கட்டும் ஆண்டவரே, எப்பவும் நீங்கள் நடக்கிற இடத்துல போகிற இடத்துல உட்காந்துருக்கிற இடத்துல என் பையன் கூடவே இருக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான இடத்தை தாங்க ஆண்டவரே. இந்த பூமி வாழ்க்கையில் எப்பவும் இயேசுவால் கனம் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என் பிள்ளைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களா? என் பையன் எல்லாம் டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க, கலெக்டர் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க,
ஆண்டவரே என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் உமக்கு உகந்தவனாக இருக்கணும், உம்முடைய வலது பாரசத்தில் எப்போதும் உட்கார்ந்து இருக்கிறவனாக இருக்கணும், எப்போதும் ஆண்டவருக்கு க்ளோஸாக இருக்கணும் ஆண்டவரே என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? நம்ம ஜெபிக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. படிப்புக்கு ஜெபம் பண்ணுறோம், சுகத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், இல்லை பல காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை இல்லை. ஆனால் ஆண்டவரே என் பிள்ளை எப்போ உமக்கு க்ளோஸாக இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எப்பவும் உமக்கு உகந்தவனா, உமக்கு பணிவிட செய்கிறவனா, உமக்கு ஹெல்ப்பரா, உமக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஊழியக்காரனா, உன் பக்கத்தில் இருக்கணும் ஆண்டவரே. சரியா? ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் ராஜாவுக்கு சேவகம் செய்யணும், ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் ராஜாவுக்கு ஊழியம் செய்யணும். அதான் அவளுடைய வாஞ்சை. இயேசு ராஜாவாய் வரப்போகிறார். அப்போ ராஜாவை வந்துட்டார்னா அவருடைய ராஜ்யத்தில் இவங்க என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் அவருக்கு பணிவிட செய்யணும், அவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்சியாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இயேசப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும், அதற்கு ஏற்ற விதமாக அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், அதற்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லணும், அதற்கு ஏற்ற விதமாக நம்ம பைபிளை படித்து கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வளர 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 இயேசுவுக்கு க்ளோஸ் ஆகிடணும். இயேசப்பாவிட்டு விலக முடியாத, நோ கேப் இன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் மை சில்ட்ரன், அவர் சில்ட்ரன், அப்படி ஆகிடணும். எப்போ பார்த்தாலும் இயேசுவோட தான் என் பையன் உட்காந்துட்ருப்பான், என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் இயேசப்பா தான் உட்காந்துட்டுருப்பான் இல்லையா? மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். பைபிள் அப்படி தானே சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நிதியும் மற்ற எல்லாம் கொசுறு கலெக்டர் வேணுமா கிடைக்கும், இன்ஜினியர் வேணுமா கிடைக்கும், துட்டு வேணுமா கிடைக்கும், வீடு வேணுமா கிடைக்கும், கார் வேணுமா கிடைக்கும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் நீ வாஞ்சிக்க வேண்டியதுனே உன் பிள்ளைகள் இயேசுவுக்கு முக்கியமானவர்களாக இருக்கணும், உன் பிள்ளைகள் இயேசுவோடு கூட சேர்ந்து இருக்கிறவங்களாக இருக்கணும், இயேசுவை விட்டு பிரியாதவர்களாக இருக்கணும், இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபம் மாறணும். நான்காவது யோவான் 12:1 இதெல்லாமே இயேசு கொடுத்தோரை ஞாயிறுக்கு முந்தைய சம்பவங்கள் வருது. அப்பொழுது மரியாள் வெளியேறு பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். இப்போ இந்த சீன் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு மீண்டும் வருகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லாசருடைய ஊர் அது. பெத்தானியாவுக்கு வந்த உடனே அங்கே அவருக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள் ஒரு மனுஷனுடைய வீட்டில். நல்லாக்கு கவனிங்க, நம்ம என்ன சொல்லுவோம், சப்பர் இல்லை. இப்போது ரா விருந்து நடந்து கொண்டிருக்கிறது, அநேகர் அவரோடு கூட பந்தியிருக்கிறார்கள். லாசர் பார்த்தான், நம்ம ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் பக்கத்தில் இருந்து சாப்பிட வேண்டாமா, நேராக பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஆண்டவரை கொஞ்சம் தள்ளி உட்காருங்க நான் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். மார்த்தால் பார்த்தா நம்ம தம்பியை ஜீவனோடு கொடுத்துட்டார் ஆண்டவர், அவருக்கு பணிவிட செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்து சாம்பார் ரசம் சோறு எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பணிவிட பண்ணிகிட்ருக்கிறான். மரியாதை காணும், வைரஸ் மரியா யாருக்கும் தெரியல. இப்போ திடுதுப்பிடு மரியாள் ஓடி வரா, அவள் செய்த காரியம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குது. அவள் என்ன செய்ய பாருங்க, அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும். இந்த மூணு பேரையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹீஸ் ஆல்சோ ரைட். லாசர் ஆண்டவர் எனக்கு உயிரோடு கொடுத்திருக்கிறார், இந்த இடத்துல சாட்சி விளங்கும்படியாக நான் இயேசுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள நல்ல லவ், நல்ல அன்பு. மார்த்தால் பார்க்குறா என் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், ஆண்டவருக்கு நான் சாப்பாடு வளம்பணும். இந்த அம்மா எங்கேருந்தோ ஓடி வந்தா பாருங்க, நல்லதம் என்று சொல்லக்கூடிய வெளியேறப்பட்ட ஒரு தைலத்தை கொண்டு வந்தா அதை இயேசுவின் பாதத்தில் பூசினா தன் தலைமையரால் துடைத்தாள். அந்த இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையரால் துடைத்த உடனே அந்த வீடு முழுவதும் என்ன ஆயிட்டு, இப்படி உள்ளத்தில் இருந்த வாஞ்சை என்ன? மூன்று பேருக்கு மூன்று வாஞ்சை. ஒன்று, இயேசுக்கு பக்கத்தில் இருக்கணும், என்னுடைய இயேசுவுக்கு பணிவிட செய்யணும். இவளுடைய அந்த வாஞ்சை இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இயேசு மகிமைப்படணுங்க, இயேசு மகிமைப்படணும். நான் இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு மகிமை தான், எனக்கு மகிமை. இயேசுவுக்கு நான் பணிவிடை செய்வது எனக்கு மகிமை தான். ஆனால் நான் மகிமைப்படுவதை காட்டிலும் என் ஆண்டவர் மகிமைப்படணும் என் வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தை அப்படி தான் இருக்கணும்.
அதெல்லாம் செருவுக்குள்ளே இல்லாத ஒரு சிந்தை. அவளுடைய தமக்கியாகிய யார் மார்த்தாளிடத்தில் இல்லாத ஒரு சிந்தை அவளுக்குள்ளே இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் நல்ல காரியத்தான் செஞ்சாங்க. எசப்பா கூட கிட்டே இருக்கணும், அவனுக்கு ஆஞ்ச. எசப்பாவுக்கு நான் பணிவிடம் செய்யணும், ஊழியம் செய்யணும், அவளுக்கு வாஞ்ச. ஆனால் இவன் மட்டும் நினச்சா இந்த இடத்துல இயேசுவை நான் மகிமைப்படுத்தணும், என்னுடைய இந்த நற்கிரியினால், என்னுடைய இந்த அற்பமான செயலினால், சின்ன செயலினால் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவுக்கு ஊழியம் செய்ய எல்லாராலையும் முடியும். ஜபத்தோடு கூட இயேசுவோடு கூட தங்கியிருக்க எல்லாருக்கும் முடியும். நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன செயல் மூலம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவது தான் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஹலலூயா, ஹலலூயா. அது ஆஸ்தியை செலவழித்தா இருக்கலாம், நாம் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், நாம் மற்றொரு மனுஷனுக்கு செய்கிற சின்ன உதவியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றின் மூலம் என் ஆண்டவர் மகிமைப்படணும். ஹலலூயா. நான் அவர் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு மகிமை, அவருக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறது எனக்கு மகிமை. ஆனால் அந்த மகிமையை நான் காட்டிலும் என் வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஹலலூயா. நான்கு விதமான வாஞ்சையை பார்த்தோம். ஒன்று என்ன, அவனிடத்தில் இருந்தது என்ன? முதலாவது வாஞ்சை, இயேசுவை பற்றி அறியும் வாஞ்சை. ஒவ்வொரு நாளும் நமக்கு இதுக்கு வேணும். இரண்டாவது அவனிடத்தில் இருந்த வாஞ்சை என்ன? இயேசு மேலே, இயேசுவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக அவனுக்குள்ளே என்ன இருந்தது? இயேசுவை குறித்த அறிவு இருந்தது. இயேசுவை முழுமையாக விசுவாசித்தான், விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால இயேசுக்கு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஆஞ்சையும் இருந்தது. மூன்றாவது தாய்க்கு, என் பிள்ளைகள் எப்பவுமே இயேசப்பா பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஞ்சை. நான்காவது மரியாள், என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமும் என் ஆண்டவர் மகிமைப்படணும். எனக்கு மகிமை இருக்கோ இல்லையோ, என் ஆண்டவர் மகிமைப்படணுங்க இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஊழியக்காரனாக இருந்தால் எனக்கு கனம் கிடைக்கும், சர்ச்சில் போய் சில பணிப்படைகளை செய்தால் எனக்கு மதிப்பை கிடைக்கும், நான் அதை செய்தா இதை செய்தா இல்லை, ஆண்டவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டான், முக்கியமான ஆளாக அங்கே உட்காந்துக்கிட்டான். இல்லைங்க, நாம் செய்கிறத செயல் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். முழங்கால் போடுமா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? நம்மளாம் நம்மளை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம் இல்லை, ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்கிறோம்ல. இந்த நான்கு விதமான நான்கு மனிதர்களை நாம் பார்த்தோம் இல்லையா. சகையை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அதிகம் அதிகமாக அறியும் மாஞ்சம் இருக்குதா இல்லையா? இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தேடி வாசித்து உண்மை குறித்து அறியும்படியான கிருபை எனக்கு தாரும். பர்திமேயு இயேசுவை அறிந்தான், அவர் விசுவாசித்தான். அறிவு மட்டும் போதாது, விசுவாசமும் வேண்டும். ஆண்டவரே, நான் ஏக சந்தர்ப்பங்களில் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் முழுமையாய் நான் நிறைந்திருக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே ஜெபிப்போமா. குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லலாம், ஜெபிப்பது உண்டு. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எப்பவும் இயேசுவுக்கு க்ளோஸாக இருக்கணும். ஏசப்பா, என் பிள்ளைகள் உங்கள் பக்கத்திலே இருக்கும்படியா, அப்படியே அவங்க வளரட்டும். ஆண்டவரே, உலகத்தோடு ஒட்டி என் பிள்ளைகள் வளர வேண்டாம், இயேசு உம்மோடு கூட ஒட்டி இருக்கட்டும். எப்பவும் இயேசுவே என் பிள்ளைய உங்கள் பக்கத்தில் வச்சிங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? இன்று முதல் கொண்டு ஜெபம் பண்ணும். அதனுடைய பக்கத்தில் நம்ம பிள்ளைகள் இருந்தாங்கன்னா எந்த தீமையும் வராதுங்க. நான்காவது, பந்தி இருப்பதை காட்டிலும், பந்தியிலே பணிவிடை செய்வதை காட்டிலும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மகிமைப்படணும்னு சிந்திச்சா பரவா. ஆமாம் ஆண்டவரே, நான் ஒரு குடும்ப ஸ்திரியாக இருக்கிறேன், குடும்ப தலைவனாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நான் தொழில் செய்கிறவனாக இருக்கிறேன், அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நான் படிக்கிற ஸ்கூலில் எண்ணிமித்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நான் ஆராதிக்கிற சபையில் எண்ணிமித்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். ஆண்டவரே சொல்லுவோமா, இறக்கமுள்ள பிதாவே
நீர் சொல்ல சொன்னதை அடிமை சொல்லிவிட்டேன். பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், இறங்கி அருள். இயேசுவை குறித்து ஒவ்வொரு நாளும் அறியும், அதிகம் அதிகமாக அறியும் வாஞ்சையில் பிள்ளைகள் பெருகட்டும், விசுவாசத்திலே பெருகட்டும். தங்களுடைய குடும்பத்தார் எப்பொழுது இயேசுவுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக விளங்கட்டும். தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலம் இயேசுவை மகிமைப்படுத்தி வாழட்டும் ஆண்டவரே. உதவி செய்யும், அப்படியே செய்ய போகிறபடி நான் உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை வாழ்த்தி நாங்கள் பிரிகிறோம். பிரியாத நேசருடைய கிருபை எங்கள் யாவரோடும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். ஆமென்.